ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி அர்த் பூமியின் மையத்துக்கு ஒரு பயணம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜூல்ஸ் வான் என்கிற பிரெஞ்சு எழுத்தாளர் பிரெஞ்சு மொழியில் எழுதிய நூல் அந்த காலத்து சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி பூமியின் மையத்தை அடைய விரும்புகிற மூவரின் பயணத்தை பற்றியும் அந்த பயணத்தில் அவர்கள் சந்திக்கும் சுவாரஸ்யங்கள் ஆபத்துக்கள் பற்றியும் கூறுவதுதான் இதன் கதை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிரிஃபித் மற்றும் ஃபெரன் ஆங்கிலத்தில் இதனை தழுவி எழுதிய நாவலை தமிழில் கூற முயன்றிருக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நன்றி இப்போ கதைக்கு போகலாம் அந்த நாளை திருப்பி பார்க்கும்போது இன்னும் என்னால நம்ப முடியல அந்த நாளில் எங்களுக்கு காத்திருந்த ஆச்சரியங்களை இன்னைக்கு யோசித்தாலும் குழப்பமாக தான் இருக்குது என் பேர் ஹாரி என்னுடைய அங்கிள் ஒரு ஜெர்மானியர் ஆங்கிலேயரான என் அம்மாவின் தங்கையை காதலித்து மணந்தவர் தந்தையில்லாத என் மேல் அதிக பிரியம் கொண்டவர் அதனால தான் அவர் வீட்டிலையே தங்க வச்சு படிக்க வச்சார் அங்கே இருந்த லேபில் தான் எப்போவும் நாங்கள் ரெண்டு பேரும் மூழ்கியிருப்போம் ஒரு பெரிய ஊரில் ஒரு சின்ன வீடு எங்கள் வீடு என் அங்கிள் ஒரு ப்ரொஃபஸர் அவருக்கு தெரியாத விஷயங்களே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் தத்துவவியல் வேதியியல் புவியியல் கனிமவியல்னு அவருக்கு தெரியாத இயலே இல்லை ஒரு நாள் அங்கிள் இல்லாத நேரத்தில் நான் லேபில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என் திசுக்களையெல்லாம் புதுப்பிச்சுக்கணும் போல இருந்துச்சு அதாவது பசி எடுத்துச்சு சரி சமையல்காரமாக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு நினச்சி கிளம்புனேன் அங்கிள் அதாவது ப்ரொஃபஸர் ஹார்ட்விக் திடீர்னு வீட்டுக்கதவ திறந்து அவசரமாக மேல் மாடிக்கு ஓடினார் என் அங்கிள் கெட்டவர் கிடையாது ஆனால் கடும் கோபக்காரர் அவரோட பொறுத்து போகிறதுன்னா அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் மட்டுமே முடியும் மேலே போனவர் என் பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்தாரு ஹரி ஹாரி ஹாரி நான் வேகமாக படிகளை மூணு மூணாக தாவி அவர் அழைச்ச திசையை நோக்கி ஓடின அவர் அதுக்குள்ள ஹாரி வரியா இல்லையா என்று கத்தினார் உண்மையா சொல்லணும்னா அந்த நேரம் நைட்டுக்கு இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்றதுல தான் என் சிந்தனை முழுசும் இருந்துச்சே தவிர எந்த சயின்ஸ்லேயும் இல்லை ஆனால் இதெல்லாம் அங்கிள் கிட்டே சொல்ல முடியுமா அதனால் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் நின்ற அவர் மெத்த படித்தவர் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளியே காட்டிக்க பார்ப்பாங்க எல்லாரும் தன்னை பார்த்து ஆச்சரியப்படணுன்னு நினைப்பாங்க ஆனால் என் அங்கிள் இதுக்கு நேர் எதிர் ராப்பகல் பார்க்காம நிறைய விஷயங்களை படித்து ஜீரணித்து தனக்குள்ளேயே வச்சிருக்கிறவர் தேவைப்பட்ட அளவு மட்டும்தான் அவர் பேசுவார் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படி பேசும்போது அவருக்கு இருக்கிற ஒரு சிறிய தடுமாற்றம் சிறியதாக திக்கிறது அவர் ஒரு விஷயத்தை பற்றி ஊன்று பேசும்போது அவர் பேச்சை புரிஞ்சிக்கிற திறன் ரொம்ப சிலருக்கு தான் இருக்கும் சூரியன் சந்திரன்னு தெளிவில்லாமல் என்னென்னவோ சொல்லுவார் அறிவியல்னு வரும்போது பல பேர்களை உச்சரிப்பதிலும் அவ்வளவு சுலபம் இல்லை இல்லையா அதுவும் அவர் தடுமாற்றத்துக்கு ஒரு காரணம் அங்கிள் ப்ரொஃபஸர் ஹார்டிகோட எனக்கு உறவு மட்டும் அல்ல ஆர்வம் என்கிற பிணைப்பும் இருந்தது அவர் செய்கிற அனைத்திலும் எனக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு என்றாவது ஒரு நாள் அவரை போலவே அறிவுஜீவியாக வேண்டும் அதுவே ஆசை அவரோட எல்லா லெக்சர்களையும் தவறாமல் கலந்துப்பேன் அவரை போல எனக்கும் மற்ற எல்லா அறிவியல் பிரிவுகளையும் விட கனிமவியல் மேலே ஆர்வம் அதிகம் பூமியின் அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள விருப்பம் எங்கள் இருவருக்கும் புவியியலும் கனிமவியலும் சொர்க்கம் போல இது தொடர்பாக எண்ணற்ற கரி உலோகங்களை சமட்டியால அடிச்சு நொறுக்கி இருக்கும் இங்க முன்பு உணவு இருந்ததை விட கண்ணாடி குழாய் எஃகு கம்பிகள் காந்தக்கல் குடுவைகளில் விதவிதமான திராவகங்கள் இருந்ததே அதிகம் அங்கள் ஒரு முறை அறுநூறு விதமான புவியியல் மாதிரிகளை அவற்றின் எடை வன்மை உருகி தன்மை ஒலி சுவை மனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பகுத்து புகழ்பெற்றவர் எங்கள் காலத்தில் இருந்த அனைத்து உயர்ந்த படித்த அறிவியல் சார்ந்த அறிஞர்களுக்கும் தொடர்பு இருந்தது சார் ஹம்சை டேவி கேப்டன் ஃப்ராங்க்லின் போன்றவர்களோட எங்களுக்கு பேச்சுவார்த்தை இருந்துச்சு அவர் என்னை அழைத்ததற்கான காரணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட தோற்றத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படியும் நான் எங்கள் பீதி கலந்த பயணத்தை பற்றி சொல்லும்போது அவரோட தோற்றத்தின் மாற்றத்தை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அங்கிள்க்கு ஐம்பது வயசு இருக்கும் நல்ல உயரம் மெலிசா உறுதியான உடலமைப்பு அவரது பெரிய மூக்கு கண்ணாடி அவரது முட்டை கண்களை ஓரளவுக்கு மறைச்சிது ஊசி போன்ற மூக்கு எப்போதும் புகையிலைய சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும் நடையில எப்போதும் ஒரு அவசரம் கைகளை இறுக்கி மூடிக்கிட்டு யாரை அடிக்கலான்றது மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பாரு அவர் கோவமா இருக்கும்போது அவரோட பழகிறது ரொம்ப கடினம்தான் அடுத்ததாக நாங்கள் இருக்கிற வீட்டை பற்றி சொல்கிறேன் கோனிக் ஸ்ட்ராஸில் ஒரு அழகான தெருவில் ஒரு நல்ல வீடு டவுனுக்கு மத்தியில் ஒரு கிராமப்புற வீடு பாதி மரம் பாதி செங்கல் பழங்காலத்து கூரைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதில் தப்புன ஒரு சில வீடுகளில் இதுவும் ஒன்று நல்ல வீடாக இருந்தாலும் வசதியான வீடுன்னு சொல்ல முடியாது அழகான பழைய தள்ளாடுற ஒரு வீடு சற்றே சாஞ்சு கொஞ்சம் தள்ளுனா பக்கத்தில் இருக்கிற கால்வாய்க்குள்ளே விழுந்துரும் போல இருக்கிற வீடு அலைந்து திரிய ஒரு ஓவியனின் எண்ணத்தில் உருவாகும் ஒரு வீடு போல என் அங்கிள் பணக்காரர் வீடு அவருக்கு சொந்தமானது நல்ல சம்பாத்தியம் ஆனால் அவரது உடைமைகளில் நான் பொக்கிஷமாக கருதுறது அவருடைய வளர்ப்பு மகள் கிரச்சன் வயசான சமையல்காரம்மா ஒருத்தர் கிரச்சன் நா நாங்கள் நாலு பேர் தான் ஒன்றா இந்த வீட்டில் இருக்கோம் எனக்கு கனிமவியல் புவியியல்னால் கொள்ளை பிரியம் கூழாங்கற்களை போல் எனக்கு மகிழ்ச்சி அழித்தது வேறு எதுவுமே கிடையாது என் அங்கிள் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டாருன்னா நாங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பம்னு தான் சொல்லணும் அவரோட பொறுமையின்மைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க எங்கள் டிராயிங் ரூமில் செடியில் முதல் முறையாக பூ பூத்துச்சு அவர் தினமும் காலையில் நாலு மணிக்கு எழும்பி அதை வேகமாக வளர வைக்கிறேன் பாருன்னு இலைகளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தார் சரி என் அங்களை பற்றி சொல்லிட்டேன் எங்கள் வீட்டை பற்றியும் சொல்லிட்டேன் இனி எதுக்கு அவர் என்னை கூப்பிட்டாருன்னு சொல்கிறேன் அவரோட ஆராய்ச்சி அறையில் அவரை சந்தித்தேன் கிட்டத்தட்ட அருங்காட்சியகம் அறை உலகத்துல எத்தனை விந்தைகளை கற்பனை செய்ய முடிகிறதோ அத்தனையும் அங்கே இருந்துச்சு முக்கியமாக விதவிதமான கனிமங்கள் அவையெல்லாம் எனக்கு பழக்கமானவை தான் நானே என் கைகளால் வகைப்படுத்தியவை என் அங்கிள் என்னை அழைச்சதை மறந்து ஒரு பெரிய புத்தகத்துல மூக்கு நுழைச்சிக்கிட்டு இருந்தார் அவருக்கு எப்பொழுதுமே பழைய பெரிய புத்தகத்தின் மேலே மிகுந்த ஆர்வம் அதுவும் அசல் பிரதீனா சொல்லவே வேண்டாம் ஆஹா அற்புதம் என்றார் தன் நெற்றியை விரல்களால் தட்டிக்கொண்டு அற்புதம் அற்புதம் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தது தற்போது கடைகள்ல அதிகம் கிடைக்காத பழைய பழுத்த பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் எனக்கு ஒன்றும் அதன் மேலே பெரிய மதிப்பு இல்லை ஆனால் என் அங்கிள் ஆறாவரத்தின் உச்சியில் இருந்தார் அவர் அந்த புத்தகத்தின் பைண்டிங்கை எழுத்துக்களோட தெளிவை பக்கங்களை புரட்டுறதுல இருந்த எளிமையை வியந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு அரை டசன் வாட்டி இது பழசு ரொம்ப பழசுன்னு உரக்க சொல்லிக்கிட்டே இருந்தார் என்ன கேட்டால் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு பெரிய கலவரம் இருந்தாருன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதை சொல்கிற இடத்துல நான் இல்லை கேட்குற நிலைமையில் அவர் இல்லை அதனால் முகத்தில் பொய்யான ஆர்வத்தை வரவழைச்சிக்கிட்டு என்னன்னு கேட்டேன் இது ஹெய்ம்ஸ்க்ரிங்லா ஸ்னாரே டார்லசன் என்னும் புகழ்பெற்ற பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் ஐஸ்லாண்டிக் எழுத்தாளர் எழுதியது அந்த காலத்தில் ஐஸ்லாண்டு ஆண்ட நார்வேஜிய மன்னர்களை பற்றிய உண்மை குறிப்பு என்னோட அடுத்த கேள்வி அது எழுதப்பட்ட மொழியை பற்றி ஒருவேளை ஜெர்மனல் மொழிபெயர்க்கப்பட்ட பிரதீன்னு நினச்சேன் ஆனால் அந்த எண்ணம் என் அங்கிளுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு மொழிபெயர்ப்புக்கு நான் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன் என்றார் அவருடைய மகிழ்ச்சியே அந்த புத்தகத்தின் உண்மை மொழி ஐஸ்லாண்டிக் மொழி அற்புதமான அதே சமயம் எளிய சொற்றொடர்களை கொண்டது ஆனால் அதன் இலக்கண சேர்க்கைகள் தான் கொஞ்சம் வித்தியாசமானவை என்றார் ஜெர்மன் அளவுக்கு ஈஸின்னு சொல்றீங்களா என்றேன் கிண்டலாக அவர் தோள்களை குலுக்கினார் ஆனால் இந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்க முடியலையே இது ரூனிக் மொழியில் எழுதப்பட்ட பிரதி ஐஸ்லாண்டு மக்களின் உண்மையான மொழி அவர்கள் கடவுளாக நினைக்கிற ஓடினவர்களால் உருவாக்கப்பட்ட மொழி என்று என் அறியாமையை கண்டு கோபமாக முழங்கினார் என் மனசில் ஒரு கடிஜோ குருவாகி நாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு காகிதம் புத்தகத்திலிருந்து கீழே விழுந்தது பசியில் இருந்தவன் ஒரு ரொட்டி துந்தை கண்டது போல் ப்ரொஃபஸர் அதை மேலே பாஞ்சாரு அஞ்சுக்கு மூணு இன்ச்சில் இருந்த அந்த காகிதத்தில் ஏதோ கிருக்கல்கள் இருந்தன இதோ இந்த திரையில் பார்க்குறீங்கல்ல அதுதான் அது ரொம்ப முக்கியம் அற்புதமான அபாயகரமான இந்த பயணத்தில் என் அங்கிளை ஈடுபட வச்சதே இதுதான் அந்த காகிதத்தையே கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருந்த அங்கிள் இது ரூனிக் மொழிதான் என்றார் அந்த எழுத்துக்கள் புத்தகத்தோட மற்ற எழுத்துக்கள் போல தான் இருந்தது ஆனால் அது அர்த்தம் தான் என்னன்னு தெரியல இதில் எனக்கு என்ன ஒரு திருப்தியான விஷயம்னா என்ன போலவே அவருக்கும் அது என்னென்னு புரியலை அவர் கைவிரல்கள் நடுங்கிட்டு இருந்தது அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் நான் அந்த அறையில் இருந்ததையே அங்கிள் மறந்துட்டார் ஆனால் இது ஐஸ்லாண்டிக் மொழி தான் அதில் சந்தேகம் இல்லை என்று தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா அங்கிளே சொல்லிட்டாரே என் அங்கிளே ஒரு பல மொழி டிக்ஷனரி மாதிரி சில மேதாவிகள் போல எனக்கு ரெண்டாயிரம் மொழி தெரியும் நாலாயிரம் வாக்கியம் தெரியும்லாம் சொல்லிக்கிட்டு என்றாலும் முக்கியமான மொழிகள் எல்லாம் அவருக்கு பரிச்சயம் இப்போது எண்ணி பார்க்குறேன் அந்த நேரம் மட்டும் ரெண்டு மணி அடிக்காமல் இருந்து சமையல்காரம்மா சாப்பிட கூப்பிடாமல் இருந்திருந்தா அவருடைய கட்டுக்கடங்காத நிலையில என்ன செஞ்சிருப்பார் என்று சாப்பாடாவது மண்ணாவது அப்படின்னு கத்துனாரு எனக்கும் ஆழ விழுங்கும் பசி அதனால் டைனிங் ரூமுக்கு அமைதியாக போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன் ஒரு மரியாதைக்காக ஒரு மூணு நிமிஷம் அவருக்காக காத்திருந்தேன் ஆனால் அவர் வருவதற்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எப்பொழுதுமே டின்னரை மட்டும் அவர் மிஸ் பண்ணதே கிடையாது அன்னைக்கு டின்னரில் ஜெர்மன் ஆடம்பரத்தின் உச்சகட்டம் மாதிரி எல்லா வகையான உணவுகளும் இருந்தது சூப் ஆம்லெட் ஆயிஸ்டர் ப்ரூன்ஸ் எல்லாம் அந்த பழைய காகிதத்தை ஆராய்வதற்காக இந்த உணர்வை தவிர்த்து விட்டாரே அங்கிள் என் மனசாட்சியை சாந்தப்படுத்துவதற்காக அவருக்கும் சேர்த்து நானே சாப்பிட்டுட்டேன் சமையல்காரமாக்கு ஒரே வருத்தம் இந்த வயசான காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு முதலாளி சாப்பிட வரலையேன்னு நான் கடைசி ஆப்பிளை சாப்பிட்டுட்டு கடைசி கோப்பை வைனை குடிக்கும்போது ஒரு அச்சுறுத்துகிற குரல் கேட்டது அங்கிள் என்னதான் தான் கூப்பிட்டாரு ஒரே பாய்ச்சல்ல துள்ளி குதிச்சு ஓடின அவ்வளவு சத்தமாக கடுமையாக இருந்தது அந்த குரலின் தொனி முதலும் கடைசியுமா சொல்கிறேன் என்று அலறிக்கொண்டு மேசையை முழங்கையில் குத்தினார் முதலும் கடைசியுமா சொல்கிறேன் இது ரூனிக் தான் இதில் பல ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு என்ன விலை கொடுத்தாலோ இதை அடைஞ்சே தீருவேன் நான் பதில் கூற வாயை திறக்கும் முன் உக்கார் என்றார் கடுமையாக உட்கார்ந்து நான் சொல்கிறதை எல்லாம் எழுது இந்த ரூனிக் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை நான் சொல்கிறேன் நீ ஒவ்வொன்றா குறித்து வச்சுக்கோ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் இப்போது ஆரம்பி தவறுகள் இருக்கக்கூடாது அவர் சொல்ல சொல்ல எழுத தொடங்கி இதோ இதுதான் கடைசியில் கிடைச்சிது திரையில் பார்க்குறீங்களே இதுதான் நான் முழுசும் எழுதி முடிக்கும்போது என் கையில் இருந்த காகிதத்தை பிடுங்கி ஆழ்ந்த கவனத்தில் இருந்தார் இது என்னன்னு ஒன்றும் புரியலையே என்றார் நீண்ட நேரத்துக்கு அப்புறம் என்னிடமும் அதற்கு இல்லை அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை அவர் கேள்விக்கு அவரே பதில் கூறிக்கிட்டார் இது ஏதோ ஒரு கிரிப்டோகிராஃப் மாதிரி அதாவது ரகசிய எழுத்து முறை மாதிரி தெரியுது இல்லைனா இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தமே இல்லையா ஆனால் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதணும் யாருக்கு தெரியும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பின் வாசலில் இருக்கேனோ என்றார் என்ன கேட்டா இதெல்லாம் குப்பைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அவர் கோபத்துக்கு ஆளாக நான் விரும்பலப்பா இந்த சமயத்தில் அவர் அந்த ரூனிக் காகிதத்தையும் புத்தகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த காகிதமும் புத்தகமும் ஒரே கையெழுத்தில் இல்லை இந்த கிரிப்டோகிராஃப் இந்த புத்தகத்தை விட ரொம்ப பிந்தைய பிந்தையக்கான உருவானது இதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னாரு ஏன்னா அந்த காகிதத்தில் இருக்கிற முதல் எழுத்து எம் ஐஸ்லாண்டிக் மொழியில பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தான் சேர்க்கப்பட்டுச்சு அதனால் அந்த காகிதம் அந்த புத்தகத்துக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பிந்தையதுன்னு சொல்ல முடியும் ப்ரொஃபஸர் அவரது மூக்க கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு சக்தி வாய்ந்த பூத கண்ணாடியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஆராயத் தொடங்கினார் புத்தகத்தை திறந்தவுடன் முதல் பக்கத்தில் ஒரு இங்கு கரை தெரிஞ்சுது ஆனால் கூர்ந்து ஆராய்ஞ்சப்போ தான் அது காலத்தால் அழிக்கப்பட்ட ஒரு எழுத்து வரி அப்படின்னு தெரிஞ்சுது அவர் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு வழியாக அந்த எழுத்துக்களை யூகிச்சாரு ஆர்னே சர்க்குனசம் அப்படின்னு வெற்றி கழிப்பில் துள்ளி குதிச்சாரு ஆர்னே சர்க்குனசம் இது ஒரு ஐஸ்லாண்டிக் பேர் மட்டும் இல்லை பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நன்கு கற்றறிந்த ஆல்கமிஸ்ட் அதாவது ரசவாதத்தில் தேர்ச்சி பெற்ற ஒருவரோட பேர் ப்ரொஃபஸரை மரியாதையோடு தலை நான் இந்த ஆல்கமிஸ்டுகள் என்று தொடர்ந்தார் ப்ரொஃபஸர் அரிசனா பேக்கன் லல்லி பாராசெல்சஸ் இவங்கள்லாம் அந்த காலத்தோட ஒப்பில்லாத அறிஞர்கள் பல ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் ஒருவேளை இந்த சர்க்குனசம் ஏதோ ஒரு அரிய கண்டுபிடிப்பை இந்த காகிதத்தில் ஒழிச்சு வச்சுருக்கலாம் இல்லையா இந்த கிரிப்டோகிராஃபியில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உற்சாகத்தில் அவர் அறையில் முன்னும் பின்னும் நடந்துக்கிட்டு இருந்தார் இருக்கலாம் ப்ரொஃபஸர் ஆனால் அப்படின்னு நான் தயக்கத்தோடு ஆரம்பித்தேன் ஆனால் இந்த கவனமான உபயோகம் உள்ள கண்டுபிடிப்பை எதுக்காக இத்தனை நாள் மறைச்சி வைக்கணும் ஏன் எனக்கு எப்படி தெரியும் கலீலியோ சனிகிரகத்தை பற்றி அவருடைய கண்டுபிடிப்பை ரகசியமாக வைக்கல பார்க்கலாம் இதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட போகிறதோ இல்லை தூங்க போகிறதும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் நீயும் தான் என்று என்னையும் சேர்த்துக்கிட்டார் அவரோட நல்ல வேலை நைட்டு அவருக்கும் சேர்த்து சாப்பிட்ருந்தேன் முதல்ல இதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு க்ளூ இருக்கணும் எப்படியும் அதை கண்டுபிடிச்சிட்டா மற்ற எல்லாம் சுலபந்தான் என் மனசில் என்னென்னவோ சிந்தனையெல்லாம் ஓடுச்சு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எவ்வளவு நாள் கழிக்க முடியும் அதனால எப்படியும் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நானும் தீர்மானிச்சிட்டேன் அங்கிள் இதையெல்லாம் கண்டு கொள்ளாம அவர் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தார் இத கண்டுபிடிக்கிறது சுலபம்தான் இந்த ஆவணத்துல நூற்றி முப்பத்தி ரெண்டு எழுத்து இருக்கு எழுபத்தொம்பது மெய்யெழுத்து ஐம்பத்தி மூணு உயிரெழுத்துக்கள் இந்த சதவீதம் பெரும்பாலுமான தெற்கு மொழிகளில் தான் இருக்கும் வடக்கு மொழி சொற்றொடரில் மெய் எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம உறுதியாக ஒன்று கணிக்கலாம் அதாவது நம்ம ஆராய்வது தெற்கு வகை பேச்சு அவருடைய லாஜிக் எனக்கும் சரியாக தான் பட்டுச்சு சரி இப்போ எந்த குறிப்பிட்ட தெற்கு மொழின்னா அடுத்தது கண்டுபிடிக்கணும் ஷேக்ஸ்பியர் சொன்னது போல தட் இஸ் த கொஸ்டின் என்றேன் கிண்டலாக இந்த ஆழ சர்க்குனசம் என்று அவர் தொடர்ந்தார் ஒரு பெரிய அறிஞர் அவர் பிறந்த இடத்து மொழியில் எழுதியிருப்பார்னு தோணலை பெரும்பாலும் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்த அறிஞர்கள் பலரும் எழுதியது போல் லத்தீனில் எழுதியிருக்கலாம் ஒருவேளை அது இருந்தால் நம்ம ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் இட்டாலியன் கிரீக் ஏன் ஹீப்ரூவில் கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஏன் கருத்துப்படி இது லத்தீனா தான் இருக்கும் இந்த கருத்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது லத்தீன் எனக்கு மிகவும் விருப்பமான பாடம் இந்த குப்பை லத்தீனா சேர்ந்ததுன்னு நினைக்கவே தெய்வ குற்றமாகதான் இருந்தது எனக்கு காட்டுமிராண்டிகளின் லத்தீனாக இருக்கலாம் என்றார் அங்கிள் அவர் பேச்சுக்கு முரண் பேசக்கூடாதுன்னு இருக்கலாம் அப்படின்னு நானும் நிறுத்திக்கிட்டேன் சரி விஷயத்துக்கு வரலாம் என்று தொடர்ந்தார் அவர் இங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் எந்த அமைப்பு முறையும் இல்லாமல் புத்தகத்தில் வீசி எறிகிற மாதிரி இருக்கு சில வார்த்தைகள் வெறும் மெய்யெழுத்துக்களால் ஆனது இந்த எம் எம் டாட் எல்எல்எஸ் மாதிரி சில வார்த்தைகள் உயிர் எழுத்துக்களால் ஆனது வித்தியாசமான சேர்க்கையா இருக்கு ஏதாவது கணக்கு முறைப்படி முன்னும் பின்னும் மாற்றி அமைச்சா ஏதாவது சொற்றொடர் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு ஏதாவது தோணுதா ஹரி எனக்கு எதுவும் பதில் சொல்ல முடியல ஏன்னா என் எண்ணங்கள் அங்கே இல்லவே இல்லை அவர் பேசிக்கிட்டு இருந்தபோது கிரெச்சனோட உருவப்படம் அங்கே இருந்தது அது மேலே என் பார்வைப்பட்டுச்சா எப்போது திரும்ப வருவான்னு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிச்சயம் நடந்துவிட்டது ஒருவருக்கொருவர் உண்மையாக விரும்பினோம் ஆனால் காதல் போன்ற சிந்தனைகள் இல்லாத ப்ரொஃபஸருக்கு இதை பற்றி தெரியாது என் எண்ணங்கள் அங்கு இல்லைன்னு அறியாத ப்ரொஃபஸர் குழப்பமான அந்த கிரிப்டோகிராஃபை மேலும் கீழும் பார்த்துக்கிட்டு ஏதேதோ வகையில் அதுக்கு விடைக்கான பார்த்தாரு திடீர்னு ஏதோ என்கிட்ட குறித்து வைக்க சொன்னார் குறிச்சுக்கிட்டேன் அதை பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வந்தது இதோ திரையில் நீங்களும் பாருங்களேன் ஆனா அதுக்கு நேர்மாறா பேர் ஆர்வமாக மேசையை குத்திக்கிட்டு அந்த அறையை விட்டு திடீர்னு துள்ளி குதிச்சு ஓடினார் அங்கிள் கொஞ்ச நேரத்தில் அவர் எங்க போனார்னே தெரியல என்ன விஷயம் முதலாளி தான் சாப்பிட வருவாரா என்றார் சமையல்காரம்மா எப்பவும் இல்ல வேற எதாவது சமைக்கணுமா எனக்கு தெரியல அவர் மர்மமா ஒரு பொருள் கிடச்சிருக்கு அதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவரும் சாப்பிட போகிறதில்ல என்னையும் சாப்பிட விட போகிறதில்ல ஐயையோ செத்துக்கித்து போயிட போகிறீங்க ரெண்டு பேரும் என்றார் அவர் சிரித்துவிட்டு எனக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு அதை வெளியே காட்டிக்காமல் அவங்கள அனுப்பி வச்சேன் லேபில் என் வழக்கமான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் திரும்ப திரும்ப கிரச்சன் மேலேயும் அந்த வினோத எழுத்துக்கள் மேலேயும் தான் என் எண்ணங்கள் மாறி மாறி வீழ்ந்துக்கிட்டு இருந்தது பல முறை வெயில் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு நினச்சேன் ஆனால் ப்ரொஃபஸர் திரும்பி வந்து பார்க்கும்போது நான் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக்கிடுவார் எதுக்கு வம்பு அப்படின்னு அங்கேயே இருந்துட்டேன் ஒரு மணி நேரத்தில் என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு என் சிகரெட் பைப்பை எடுத்துக்கிட்டு சாய்வு நாற்காலியில் சாவகாசமாக உக்காந்தேன் யோசிக்க ஆரம்பித்தேன் எங்கே தான் போயிட்டார் அங்கிள் ஒரு தனிமையான சாலையில் கை கால்களை ஆட்டிக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு காற்றை தன் கைத்தடியால் கிழிச்சிக்கிட்டு அந்த எழுத்துக்களை பற்றி உளறிக்கிட்டே நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி என் கண் முன்னாடி தோன்றி மறைஞ்சிது அவருக்கு புதுசாக ஏதாவது க்ளூ கிடச்சிருக்குமா வீட்டுக்கு திரும்பி வரும்போது கொஞ்சமாவது அவர் கோபம் குறைஞ்சிருக்குமா இந்த எண்ணங்கள் எல்லாம் என் மூளைக்குள்ளே ஓடும்போது என்ன அறியாமல் அந்த புதிர்காகிதத்தை காகிதத்தை எடுத்து விடைக்கான முயற்சி பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையிலையும் எழுத்துக்களை மாற்றி அமைச்சு பார்த்தேன் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக மூணா நாலா கோர்த்து பார்த்தேன் எல்லாம் வீண் எதுவும் புரியலை சில வார்த்தைகள் மட்டும் இங்கிலீஷில் இருக்கிறது மாதிரி இருந்தது அதாவது பதினாலாவது பதினஞ்சாவது பதினாறாவது வார்த்தை ஐஸ் அப்படின்னு பொருள் தந்தது எண்பத்து நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு சார் அப்படின்னு பொருள் கொடுத்தது கடைசியாக ரோட்டா மியூட்டபிள் ஐரா நெக் போன்ற சில லட்டின் வார்த்தைகளும் என்னால் அதில் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அட அங்கிள் சொல்றதுல உண்மை இருக்குமோ அதுக்கப்புறம் லூக்கோ என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சேன் லூக்கோ அப்படின்னா புனித மரம் அப்படின்னு பொருள் மூணாவது வரியில் லேபிள்ட் ஹீப்ரூ வார்த்தை கடைசியில் இருந்த வார்த்தைகள் ஃப்ரெஞ்சு வார்த்தைகள் என் மூளை வெடிச்சிடம் போல இருந்தது நாலு மொழியில் உள்ள சொற்கள் ஐஸ் சர் ஆங்கர் க்ரூவல் சேக்ரட்வுட் சேஞ்சிங் மதர் ஆர் சி இவற்றுக்கெல்லாம் என்ன சம்மந்தம் முதலும் கடைசி வார்த்தையும் ஐஸ்லேண்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் சி ஆஃப் ஐஸ் அது மாதிரி ஆனால் மற்ற வார்த்தைகள்லாம் வெற்றி கொள்ள முடியாத எதையோ உன்னை எதிர்ப்பது போல என் மூளை நெருப்பில் எரியிறது போல இருந்தது அந்த காகிதத்தை பார்த்து பார்த்து கண்கள் எரிய தொடங்கிடுச்சு அந்த அபத்தமான எழுத்துக்கள் என் பார்வையில் நடனமாடிக்கிட்டு இருந்தது சின்ன சின்ன கருப்பு எழுத்துக்களில் விதவிதமான வாக்கியங்களாக சிந்தை முழுவதும் தற்காலிக பிரம்மைகள் தோன்றி மறைந்தது மூச்சு திணறல் ஏற்படுவது போல இருந்துச்சு காத்து தேவைப்பட்டது அந்த காகிதத்தை எடுத்து விசிறி போல முன்னும் பின்னும் அசைக்க துவங்கின அந்த காகிதத்தில் இங்கு ஊறி அதோட பின்பக்கம் தெளிவா சில லாட்டின் வார்த்தைகள் தெரிகிறத பார்த்து வியந்து போனேன் தெளிவாக அந்த லத்தீன் வார்த்தைகளை படிக்க முடிஞ்சது அவற்றில் இரண்டு சொற்கள் கிராட்டரம் மற்றும் டெரஸ்ட்ரே ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் மின்னல் போல அந்த க்ளூ தோணுச்சு அந்த ஆவணத்தை புரிந்து கொள்ள அதை பின்புறமாக படிக்கணும் ப்ரொஃபஸரின் சாமர்த்தியமான யோசனைக்கு வெற்றி கிடச்சிருச்சு அவர் என்னை எழுத சொன்னவை எல்லாமே சரிதான் அவர் மிகுந்த ஈடுபாடோடு ஆராய்ந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை நான் தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போது என் சந்தோஷம் உணர்ச்சிகள் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு உங்கள் கற்பனைக்கே விட்டுடுறேன் என் கண்கள் ஜொலிச்சுது உடல் நடுங்குச்சு ஒரு பார்வை போதும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சரி படிக்கலாம் என்று எனக்கு நானே சொல்லிக்கிட்டு பெருமூச்சு விட்டேன் அந்த காகிதத்தை ஒரு மேசை மேலே வச்சுட்டு ஒவ்வொரு எழுத்துக்களாக என் விரல்களை வச்சு வாசிக்க தொடங்கினேன் அப்பதான் ஒரு பயங்கரமான திகிலோ ஆச்சரியமோ அதிர்ச்சியோ என் மனசில் தோணுச்சு மரநாடி வாங்கினவன் போல தோணுச்சு இதெல்லாம் உண்மையா சாத்தியம்மா இப்படி ஒரு அபாயகரமான ரகசியமா அதுவும் இது முன்னமே ஒருவரால் செய்து பிடிக்கப்பட்டிருக்கா என்ன உயிர் உள்ள எவரும் இதை தெரிந்து கொள்ளவே கூடாது கூடவே கூடாது என்று அலறி குதித்து எழுந்த இது பத்தி அங்கிளுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் இந்த அபாயகரமான பயணத்தை கையில் எடுத்துப்பார் அவர் இங்கே தடுக்க யாராலையும் முடியாது ஏன் அவர் என்னையும் கூட வர சொன்னாலும் சொல்லுவார் நாங்கள் ரெண்டு பேரும் நிரந்தரமாக காணாமல் போயிடுவோம் அப்புறம் அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை பைத்தியக்காரத்தனத்தை அனுமதிக்க முடியாது என்னை அறியாமல் கோபமும் ஆத்திரமும் வந்தது என் அங்கிள் ஏற்கனவே பாதிக்கு இருக்கு இதில் முழுக்கிருக்க ஆக்கிடும் இந்த விஷயம் தற்செயலாக கண்டுபிடிச்சிட்டா கூட தொலைஞ்சோம் இந்த ரகசியத்தை அழிச்சிடுறது தான் ரெண்டு பேருக்கும் நல்லது அந்த ஆவணத்தை தீக்கிரையாக்கிடலாம் அந்த புத்தகத்தையும் காகிதத்தையும் எடுத்து தீயில எரியும்போது சரியாக அந்த நேரத்தில் கதவு திறந்து அங்கிள் உள்ளே வந்துட்டார் வேறு வழி இல்லாமல் அதை அங்கேயே வச்சுட்டேன் திடீர்னு வெயில இருக்கும்போது வேறு ஏதாவது சொற்களை அடுக்கிற முறை இருக்கும் போல அந்த காகிதத்தை கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தார் சாய்வு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கையில் பேனாவை எடுத்துக்கிட்டு ஏதோ அல்ஜீப்ரா கணக்குகளை போட்டுக்கிட்டு இருந்தார் கண் கொட்டாம அவரையே பார்த்துக்கிட்டு நான் ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவாரோ அவருடைய தற்போதைய சொல் சேர்க்கைகள் தவறு தான் மூணு மணி நேரமாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலையை கூட நிமித்தாமல் ஏதாவது எழுதுறது அதை அடிக்கிறது திரும்ப எழுதுறது திருப்பி அடிக்கிறது கணக்கு போடுறதுன்னு திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தார் எப்படியும் அவர் கண்டுபிடிச்சிருவார்னு எனக்கு தோணுச்சு ஒவ்வொரு எழுத்துக்களும் குறிப்பிட்ட அளவு சேர்க்கைகள் தான் இருக்க முடியும் ஆனால் அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டுகள் கடந்துடலாம் நேரம் போயிட்டே இருந்தது அடுத்த நாள் இரவும் வந்துடுச்சு வீட்டின் வெளியோசைகள் அடங்கிய போதும் ப்ரொஃபஸர் அவர் வேலையில் மும்முரமாக இருந்தார் டின்னருக்கு சமையல்காரமாக கூப்பிட்டதை கூட காதில் கேட்காம எனக்கும் அவரை விட்டுட்டு போக மனசில்லை அதனால் அவரை அமுச்சிட்டு அங்கேயே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டேன் திரும்ப எழுந்தப்போ அங்கிள் இன்னும் அந்த காகிதத்தில் தான் பார்வையை இருந்தார் அவரது கண்கள் சிவந்து முகம் வெளிரி தலைமுடி கலைந்து கைகள் நடுங்கி பரபரப்பில் கண்ணங்கள் சிவந்து ஏதோ சாத்தியமில்லாத ஒன்றோட அவர் போராடுறது போல இருந்தது இரவு முழுசும் அவர் தூங்கவே இல்லை அதை பார்த்தாலே தெரிஞ்சுது அவரை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருந்தது அவர் என்னோட கடுமையாக இருந்த போதிலும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரது அவஸ்தையை கண்டு என் மனசும் வலிச்சுது அவர் அந்த ஒரே குறிக்கோளோடு செலுத்தப்பட்டவர் போல இருந்தார் அவரோட முழு ஆற்றலையும் ஒரு புள்ளியில் செலுத்தி கொண்டிருந்தார் என்னுடைய ஒரு சின்ன வார்த்தையால் அவருடைய துன்பம் அகலம் அது எனக்கு தெரியும் ஆனாலும் அதை என்னால் சொல்ல முடியல என்னோட உள்ளம் எப்படியும் அவரது கண்டுபிடிச்சிடணும்னு விரும்பிச்சு ஆனாலும் நான் அமைதியாக இருக்க காரணம் அவருடைய நன்மை தான் இந்த உலகத்தில் எதுனாலும் என்ன பேச வைக்க முடியாது எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் எனக்கு அவரை நல்லா தெரியும் கண்டிப்பாக அந்த ஆவணத்தில் இருப்பவர் போல தானும் செய்ய விரும்புவார் அவருடைய கற்பனை ஒரு எரிமலையை போல புவியியல் சம்பந்தமான கண்டுபிடிப்புகளுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார் அதனால் நான் அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ரகசியத்தை எனக்குள்ளேயே நான் வச்சுக்கணும் அதை வெளியிடுவது தற்கொலைக்கு சமமானது அவர் தன்னை அழிவு பாதைக்கு அழைத்து செல்வது மட்டும் கூடவே என்னையும் துணைக்கு கூட்டிகிட்டு போவார் இந்த தீர்க்கமான உடியுடன் மறுபுறம் பார்த்து புகைக்க துவங்கின சமையல்காரமாக காய்கறி வாங்க சந்தைக்கு போகணும்னு கிளம்பும்போது தான் முன்கதவு பூட்டி இருப்பதையும் அதை சாவி அங்கே இல்லைன்றதையும் நாங்கள் உணர்ந்தோம் வேண்டும்னே செஞ்சுருக்காங்களா ஏன் ப்ரொஃபஸர் ஹார்ட்வேகின் பிடிவாதத்துக்கு நாங்கள் இருவரும் இரையாகணுமா என்ன பட்டினியால் தான் இறக்கணுமா ஒரு அச்சுறுத்தும் ஞாபகம் வந்தது ஒரு முறை இது போன்ற மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டில் இருந்த மிச்ச மீதியை கொண்டு சமாளித்தோம் அது நினைக்கும்போதே வயத்த பிசைஞ்சுது எனக்கு பிரேக்ஃபஸ்ட் வேண்டி இருந்தது ஆனால் அது எனக்கு கிடைக்கும்னு தோணலை ஆயினும் என் தீர்மானத்தில் மட்டும் உறுதியாக இருந்தேன் பதிலை சொல்கிறத விட பட்டினி கிடப்பதே ரொம்ப மேல் சமையல்காரம்மா என்னிடம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன செய்கிறது அவங்களால வெயில போக முடியலை எனக்கு போகிற தைரியம் இல்லை மேலே போய் பார்த்தா அங்கிள் இன்னும் எழுதினாரு எண்ணினாரு எண்ணினாரு எழுதினாரு அவருடைய கற்பனை அவரை அண்டத்தில் மிதக்க வச்சுது அவருக்கு உண்பதை பற்றியோ அருந்துவது பற்றியோ தூங்குவது பற்றியோ ஒரு நினைப்பும் இல்லை இப்படியே மதியம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எனக்கோ பசி வீட்டில் எதுவும் இல்லை இருந்த கடைசி ரொட்டி துண்டையும் சமையல்காரமாக சாப்பிட்டுட்டாங்க இதை இப்படியே போக விடக்கூடாது ஆனால் ரெண்டு மணி வரைக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருந்தது அதற்கு மேலே என்னால் பொறுத்து கொள்ள முடியல அந்த காகிதத்தில் இருந்த விஷயம் அபத்தமானது பெரிய புரளியாக இருக்கலாம் மேலும் அங்குல இந்த அபாயகரமான பயணத்திலேருந்து தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் அதையும் மீறி முட்டாள்தனமாக நான் போய் தான் தீருவேன்னு அவர் சொன்னால் நானும் கூட போகணும்னு கட்டாயமா என்ன எனவே முடிவு செஞ்சுக்கிட்டேன் அநேகமாக அவரே இதை கண்டுபிடிச்சிடலாம் நான் என்னையே பட்டினி போட்டுக்கொள்றதெல்லாம் வீண் பசியோட தாக்கத்தில் இந்த வாதம் ரொம்ப சரியாக பட்டுச்சு எனக்கு அடுத்த கேள்வி இதை எப்படி செய்கிறது இந்த சிந்தனையில் இருக்கும்போது அங்கிள் எழுந்து அவர் தொப்பியை போட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தார் நம்ம உள்ளே பூட்டிகிட்டு அவர் வெளியே போக போகிறாரா கூடாது அங்கிள் அவர் அதை கேட்டதாக தெரியலை ப்ரொஃபஸர் ஹார்ட்விக் என்று கொஞ்சம் உறக்க கூப்பிட்டேன் என்ன என்றார் பேசுனியா கீ என்னக்கி கீ வீட்டோட சாவியா இல்ல அந்த கிரிப்டோகிராஃபோட கீ தன் மூக்கு கண்ணாடிக்கு கீழே இருந்து என்னோடய வித்தியாசமான முகபாவனையை கவனித்தார் முன்னே பாய்ந்து வந்து என் கைகளை பிடிச்சிக்கிட்டு என் முகத்தை ஆராய்ஞ்சார் அவர் பார்வையில் ஆயிரம் கேள்விகள் இருந்துச்சு நான் மெல்ல தலையை அசைச்சேன் நம்பிக்கை இல்லாமல் தோள்களை குலுக்கிட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்தார் சந்தேகமே இல்லை எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினச்சிருப்பார் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அவர் கண்களில் திடீர் உற்சாகம் மிரட்டுவது போல கைகளை உயர்த்தினார் சில நிமிடங்கள் இருவரும் பேசவே இல்லை இருவரில் யாருக்கு உற்சாக அதிகம்னு சொல்கிறது கஷ்டம் என்ன சொல்ல வர அந்த எழுத்துக்களின் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டியா ஆமாம் என்றேன் பிடிவாதமாக என்ன எழுத சொன்னீங்களே அதே வாக்கியத்தை படிச்சு பாருங்க அதுக்கு தான் அர்த்தமே இல்லையே என்றார் கோபமாக இடமிருந்து வளமாக படித்தா ஒன்றும் இல்லை ஆனால் வளமிருந்த இடமாக பின்புறமாகவா என்று அலறினார் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆச்சரியத்தில் அட தான் சர்க்குநசம் நான் ஒரு சரியான முட்டாள் என்னிடமிருந்து காகிதத்தை பறித்து தளர்வடைந்த தன் கண்களில் எழுத்துக்களை கூர்ந்து கவனிச்சாரு உறக்க படிக்க ஆரம்பிச்சார் அதன் மொழிபெயர்ப்பு இதோ ஸ்கர்டாரஸ் நிழல் வருடும் ஸ்னெஃபில்ஸில் உள்ள யோகூல் எரிமலை வாயினுள் ஜூலை மாதம் முதல் நாளுக்கு முன்னால் இறங்கினால் பூமியின் மையப்புள்ளியை அடைய முடியும் என்னால் முடிந்தது அர்னே சர்க்குனசம் சந்தோஷத்தில் தரையிலிருந்து மூன்று அடி எம்பி குதித்தார் பிரகாசமாக கம்பீரமா தோன்றினார் அறையில அங்கும் இங்கும் குதூகலத்துல திருப்தியில் விரைந்தார் மேசைகளையும் நாற்காலிகளையும் தட்டிவிட்டார் புத்தகங்களை தூக்கி எறிஞ்சார் ஒரு வழியாக சோர்வடைஞ்சு தன் நாற்காலியில் விழுந்தார் மணி என்ன என்றார் மூணு எனக்கு பசிக்குது என்றார் முதல்ல சாப்பிடலாம் பின்பு உடனே கிளம்புனோம் என் பெட்டியை தயார் செய் எதுக்கு உன்னோடதும் என்றார் தொடர்ந்து உடனே கிளம்பனோ என் பயம் நிஜமாகிடுச்சு ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டேன் அறிவியல் காரணங்கள் மட்டுமே அங்கிள் கிட்ட செல்லுபடியாகும் இந்த அபாயகரமான பயணத்துக்கு எதிராக பல அறிவியல் காரணங்கள் உள்ளன பூமியின் மையப்பகுதிக்கு செல்வது என்பதே அபத்தமான யோசனை டின்னருக்கு பிறகு அங்கிள்கிட்ட இதை பற்றி வாதாடணும் அங்கிளின் கோபம் அடுத்ததாக சமையல் காரமாக கிட்ட திரும்பிச்சு டின்னர் ஏன் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு ஒரு வழியாக அவருக்கு சாவியில்லாததை பற்றி விளக்குன சாவியை வாங்கிக்கிட்டு பொருட்களை வாங்கி அவங்க அவசர அவசரமாக சமைச்சாங்க சாப்பிடும்போது எப்போதையும் விட சந்தோஷமாக இருந்தார் அவருக்கு மட்டுமே புரியக்கூடிய சில ஜோக்குகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தார் சாப்பிட்டு முடித்த உடனே என்னை அவருடைய ஆராய்ச்சி அறைக்கு கூப்பிட்டார் இருவரும் எதிர் எதிர் நாற்காலியில் உட்கார்ந்தோம் ஹாரி என்றார் மெல்லிய வெல்லும் குரல்ல உன் புத்திசாலித்தனத்தை பற்றி எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இருந்துச்சு இப்போ எனக்கு நீ ஒரு மறக்க முடியாத சேவையை செஞ்சுருக்க நீ இல்லாமல் இந்த கண்டுபிடிப்பு சாத்தியமே இல்லை அதனால் இதன் மூலமாக கிடைக்கிற புகழ் உன்னோட புகழ்ந்து கொள்வது என் கடமை நல்ல மூடில் தான் இருக்கார் சீக்கிரமே ஏன் கருத்தையும் சொல்லிடணும் என்று எண்ணிக்கொண்டேன் முதலில் என்று தொடர்ந்தார் இந்த முழு விவரத்தையும் ஒரு ரகசியமாக வச்சுக்கணும் நீ மனித இனத்தில் அறிவியல் அறிஞர்களை போல பொறாம பிடிச்சவங்க யாருமே இல்லை பலரும் இந்த பயணத்தை மேற்கொள்ள விரும்புவாங்க எப்படியும் அதை செய்கிற முதல் பெருமை நம்மளை தான் சேரணும் அதுல உங்களுக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கும்னு எனக்கு தோணல என்றேன் நான் ஒரு உண்மையான அறிவியல் அறிஞன் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தவம் கிடப்பான் இந்த ஆவணம் மட்டும் பொதுவெளியில தெரிஞ்சா ஆர்னே சர்க்குனசம் பாதையில் பல யாத்திரிகர்கள் தோன்றுவார்கள் ஆனா என் அருமை அங்கிள் இதெல்லாம் ஏன் ஒரு பெரிய புரளியா ஏமாற்று வேலையாக இருக்கக்கூடாது நாம் இந்த காரியத்தை கண்டுபிடிச்சோமே புத்தகம் அது போதாதா இதோட நம்பகத்தன்மைக்கு புகழ்பெற்ற அந்த ப்ரொஃபஸர் தான் சொன்னார்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கற்பனையாதான் அப்படின்னு எனக்கு தோணுது வார்த்தைகள் வாயை விட்டு வெளில வந்ததும் அதை திரும்ப பெற முயற்சித்தேன் அங்கிள் என்னை கோபத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தார் என் வாதத்தின் விளைவை எண்ணி எச்சரிக்கை மணி அடிச்சுது ஆனால் அவரது மனநிலை மாறிச்சு முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்துச்சு பார்க்கலாம் என்றார் ஒரு முடிவான வலியுறுத்தலோட ஆனால் என்ன இது யோகுல் ஸ்னெஃபில்ஸ் ஸ்கார்டாரிஸ் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் சமீபத்தில் என் நண்பன் அகஸ்டஸ் பீட்டர்மன் ஒரு வரைபடத்தை அனுப்பி வச்சுருந்தான் ரெண்டாவது அலமாரியில் மூணாவது அட்லஸ் புத்தகம் பாரு ஜெட் வரிசையில் நாலாவது நான் எழுந்து அலமாரிக்கு போய் அவர் சொன்ன புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன் இதுதான் ஐஸ்லாண்டு நாட்டோட மிக துல்லியமான வரைபடம் உன்னுடைய அனைத்து சந்தேகங்களையும் சிரமங்களையும் ஆட்சேபனைகளையும் இது தீர்த்து வைக்கும் பாரு ஐயோ அது மட்டும் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரைபடத்தை உள்வாங்கினேன்